இந்த பதிவில் நாம பாக்குறது இந்த டாஸ்மாக் மது விற்பனை பத்தி தான். அந்த மது பொறுத்த வரைக்கும் பாட்டில் விற்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும். வயல்வெளியிலும் வாய்க்காலையும் தூக்கி போட்ட பாட்டிலனால கால கிழிச்சு அவங்க படுற வேதனை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. இங்க வந்துட்டு அந்த வேதனையை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். குடிக்கிறவங்க வந்துட்டு வாய்க்கால் நல்லா உட்காரக்கு சௌகரியமா இருக்குது, மறைப்பான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு மரத்தை மரப்பிலையும் வாய்க்கால் சந்துகள்லையும் உட்காந்து அடிச்சுட்டு அங்கே பாட்டில் ஒரு பக்கமாக ஓரமாக வைக்காம எடுத்துகிட்டு போய் விற்கிறவங்களுக்கு கல் படுற மாதிரி வைக்காம தூக்கி போட்டு உடச்சிட்டு போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிறுவர்கள் வரும்போது கல் அடித்து அதை உடச்சி போட்டு போகிறதையும் பார்க்குறோம். அது இல்லாமல் முழுமையாக வாட்டில் கிடந்தாலும் கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அது டேமேஜ் ஆகி கிடக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த வாய்க்கால்குள்ளே இறங்க முடியறதில்ல. அந்த தண்ணி கட்டுறதுக்கோ அல்லது அந்த லஸ்கர் உள்ளே வந்துட்டு வாய்க்காலில் செத்தைகள் அடைச்சா சுத்தம் பண்ணுறதுக்கோ இந்த கொப்பு வாய்க்காலில் போயிட்டு மடமடைக்கும் தோட்டம் துறவு எல்லா இடத்துக்கும் இந்த பாட்டில் பரவி கிடக்குது. நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தா மட்டும்தான் புரியும், பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியாது. அதனால் தயவுசெய்து இந்த பாட்டில் முறைகளை மாற்றி அது வேறு ஒரு பேக்கிங்கில் அடைச்சி விற்கிறது ரொம்ப சிறந்த வரவேற்கத்தக்கது. மேலும் காலி பாட்டிலுக்கு 20 ரூபா கொடுத்து ரிட்டர்ன் எடுத்தால் எந்த இடத்துலும் பாட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது விற்பனையை பொறுத்த வரைக்கும் அறவே கடை இல்லாமல் மூடிடலாம், இல்லை அப்படின்னா 24 மணி நேரம் கடையை திறந்து வச்சிடலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைகள் இல்லாத நேரத்தில் கள்ள மார்க்கெட்டில் விற்பனை செய்கிற இடத்த தேடி மக்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் பல இடங்களில் விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரெட்டிப்பு மடங்கு விலைக்கு விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ யாரோ பிழைக்க வழிவகை செய்வதை விட அரசு அந்த நேரத்தில் விற்றால் கூட அரசுக்காவது வருவாய் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வாங்கி குடிக்கிறவங்க எங்கே விற்றாலும் அதை வந்துட்டு தேடி போய் எவ்வளவு விலைக்கும் வாங்கி குடிக்க தயாராக இருக்காங்க. எல்லா கடைப்பகுதியிலுமே அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் கூட்டமாக வந்து தேர்க்கூட்டமாக நின்றுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வாய்க்கால் சுத்தம் பண்ணுறக்கு அந்த மண்ணை தேங்கி இருக்கிற மண்ணை அள்ளி போடுறது கூட ஆட்களை இறங்க முடியாது. ஜேசிபியில் அள்ளி போட்ட மண்ணில் எவ்வளோ பாட்டில் கிடக்குதுன்னு பாருங்கள். அதே போல் இந்த ரோடு ஓரத்துலேருந்து நேற்று டிச்சு எடுத்து போட்டிருந்த மண்ணில் பாருங்கள் எத்தனை பாட்டில் குவியல் குவியலாக கிடக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இனி வந்துட்டு பூமியில் கல் மண்ணுக்கு பதிலாக இனி பாட்டலினுடைய சீசாகாய் தான் அதிக அளவில் கிடக்கும். எங்கேயும் கால் வச்சு யாரும் நடக்க முடியாது, வண்டி வாகனத்தில் எதுலேயும் போக முடியாத அளவுக்கு ஒரு சீர்கேட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாற்று முறையை நிச்சயம் கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்லி கேட்டுக்கிறேன். அதோட விற்கிற இடத்துல குடிச்சிட்டு வண்டியில் போனால் அது தவறான குற்றச்செயல். அதே சமயத்தில் வீட்டில் அவங்களுக்கு போய் குடிக்கலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களால் அது இடைஞ்சல். அப்போது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மறைவான இடத்துல அவங்க குடிக்க அங்கே வந்துடுறாங்க. அதனால தான் அந்த பொது இடங்களில் எங்கே பார்த்தாலும் இந்த வாய்க்கா தோட்டந்தோறவு இந்த மாதிரி மறப்பான இடத்துலையே எல்லா பாட்டிலையும் போட்டு நாஸ்தி பண்ணுறாங்க. இதற்கு ஒரு மாற்று வழி அவசியம் தேவை என்ற செய்தியோடு இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோனுடைய முக்கியத்துவம் கருதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.